ஹாய், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கு எல்லாருமே சீரியஸாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாட்டிக்கான பார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் மேபி நிறைய பேர் வந்து கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இப்போவே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை படிக்க வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஓனாகவே படிக்கலாம். பட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, நிறைய பேர் டாபிக் செலெக்ஷன் பண்ணுறதுல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், அந்த மெட்டீரியல்ஸில் நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த டாப்பிக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டாபிக் செலெக்ஷன் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸோ அப்படியே டாப்பிக்கை செலக்ட் பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்து அந்த டாப்பிக்கான நோட்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்காது. அப்போ நோட்ஸை தேடி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒன்று டாபிக் செலெக்ஷனுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவோம், நோட்ஸ் மேக்கிங்க்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷனுங்கிறது ப்ராப்பராக இருக்காது. சரி, இதெல்லாம் யார்கிட்ட இருக்காதுன்னா, ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸாமுக்கு சீரியஸாக படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கண்டிப்பாக இது எல்லாமே இருக்கும். பட் சில பேருக்கு வந்து ஒரு புஷ் தேவைப்படும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம். நீங்கள் வந்து டாபிக் செலெக்ஷனுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ பிகாஸ் நானே வந்து உங்களுக்கு டாபிக் எல்லாமே சூஸ் பண்ணியிருப்பேன். நான் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தென் டாபிக் செலெக்ஷன், தென் அதுக்கான நோட்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஈஸியாக படிக்கிறதுக்கு எப்படி நோட்ஸ் கொடுத்தா ஈஸியாக படிக்க இருக்கும் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நோட்ஸை நீங்கள் வந்து சாம்பிள் வந்து இங்கே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக நாங்கள் என்ன எப்படி இந்த ப்ரோக்ராமை பிளான் பண்ணியிருக்கேங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் ரிவிஷனுக்கான பிளானும் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா, இதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று, உங்களுக்கு டெய்லி நோட்ஸ் இருக்கும், ப்ளஸ் லைவ் கிளாஸ் இருக்கும். சரி, அந்த நோட்ஸ் எப்போ உங்களுக்கு கிடைக்கும், லைவ் கிளாஸ் எப்போ கிடைக்கும், இதில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டெய்லி நோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெய்லியும் உங்களுக்கு டெய்லி மீன்ஸ் டிசம்பர் 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜான்வரி 31 வரைக்கும், டிசம்பர் 9, 2022 வரைக்கும் டெய்லியும் உங்களுக்கு ஒரு 3லேருந்து 5 டாபிக்ஸ்க்கு வரைக்கும், மினிமம் 3லேருந்து மேக்ஸிமம் 5 டாபிக்ஸ்க்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். சரியா, அந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கான சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அங்கே போனாலும் அந்த சாம்பிள் இருக்கும். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஒரு கூகுள் ட்ரைவ் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய்ட்டு கூட இந்த ஃபைல் லிங்கை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி நோட்ஸ் இருக்கும். இந்த டெய்லி நோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளிஃபைடாக நீங்கள் படிக்கிற மாதிரி, உங்களுக்கான தேவையான அந்த சப்ஹெட்டிங்ஸ், அப்புறம் அந்தமாரி பாயிண்ட் வைஸாக வந்து உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே இருக்கும். பேராகிராஃபாக இல்லாமல் பாயிண்ட்டாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அந்தமாரி கீவேர்ட்ஸ் எல்லாமே நாங்களே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போல்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து ஒரு 3 to 5 கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, அடுத்தது, சரி இது நீங்கள் என்ன பண்ணும், நீங்களாக ஓனாகவே இதை படிச்சணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மெயின்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம யாரோ ஸ்பூன் ஃபீட் பண்ணி நம்ம படிக்கணும்னு கிடையாது, நம்மளாவே வந்து ஓனாக படித்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டெய்லி ஒரு 3 to 5 டாபிக்ஸ் நம்ம படித்து வச்சுப்போம். படித்து வச்சுட்டு ஒரு டென் டேஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகே, அந்த லைவ் கிளாஸுங்கிறது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கண்டினியூஸாக இருக்கும். அந்த கிளாஸில் என்ன பண்ணுவேன்னா, அதுக்கு முன்னாடி 10 நாளில் எவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்துருக்கணும், அந்த முன்னாடி ஒரு 10 நாளில் வந்து ஒரு 40 டாபிக், ஒரு மினிமம் ஒரு 40 டாபிக் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கலாம். அந்த 40 டாபிக்கையுமே அந்த ஒரு 2 to 3 hoursக்குள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அது வந்து அது யாரெல்லாம் அந்த லைவ் கிளாஸை பார்க்கணுன்னா, டெய்லியும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்லாம் படிச்சிருக்கிறவங்க மட்டும் அந்த லைவ் கிளாஸ் பார்த்து அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி நான் வந்து இந்த லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன், இல்லைனா வந்துட்டு நான் லேட்டாக தான் இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த கிளாஸை நான் பார்க்கலன்னா என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் அதை ஆஃப்லைனில் கூட பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 9 நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் டிசம்பர் 9 ஜாயின் பண்ணாமல் ஒரு டிசம்பர் 10, 12 அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த ஒரு 10 டேஸ்க்கான கண்டென்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் அந்த கிளாஸோட ரெக்கார்டிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு 10 டேஸ்க்கு கண்டென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லைவ் கிளாஸ், அப்புறம் 10 டேஸ்க்கு கண்டென்ட், அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ், இந்த மாதிரி தான் போகும். சரி, நெக்ஸ்ட் இதில் என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 1 இயராக, விச் மீன்ஸ் லைக் டிசம்பர் 2021லேருந்து ஸ்டார்ட் பண்ணி
டிசம்பர் 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். சரியா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரீசெண்டாக நடந்த மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் நடந்த குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து எந்த ஏரியாலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுடைய குரூப் டூ மெயின்ஸோட சிலபஸையும் வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ் ரிலேட்டடாக என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ஒரு 200 டாப்பிக்ஸ்க்கு மேலே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டாபிக்ஸ் தான் நம்ம இதில் நோட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். சரியா, ஃபைன். ஃபோ அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, சயின்ஸில் நமக்கு நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜிலேயே நிறையா நம்ம கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரில் ஜேம்ஸ் வெப்பை பற்றி கேட்டிருந்தாங்க, தென் பார்க்கர் பற்றி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாகவே நிறைய திங்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஆர்டிமிஸ் மிஷன் பற்றி கேட்கலாம். தென் இப்போ நமக்கு ரீசெண்டாக இஸ்ரோவே பார்த்தீங்கன்னா நிறைய மிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்விஎம் 3 மிஷன் இருக்குது, ஒன் வெப் மிஷன், தென் வந்து ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அது இருக்குது. இது தவிர வந்து போயம் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, பிஎஸ்எல்வி C53, 54, இந்த மாதிரி நிறையா நிசார் சேட்டலைட், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த சேட்டலைட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். தென் இது ஸ்பேஸ் எடுத்துகிட்டோம், இது மாதிரி வரும். சரி, தென் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்குறப்போ, லைக் அட்வான்ஸ்மெண்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஐடி, கம்ப்யூட்டர், ரோபோட்டிக்ஸ், அதெல்லாம் நமக்கு வந்து நியூஸில் அடிக்கடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் ஒன் இயரில் ஒரு பர்டிகுலர் மந்தில் யோஜனா மேகசினில் நமக்கு ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி யோஜனாவில் என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு, நம்ம சிலபஸோட மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதோட நோட்ஸும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பேன். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத பார்க்குறப்ப, நம்ம அப்படியே ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன், அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டாகவும், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏஐ இன் ஹெல்த் கேர், அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அடிக்கடி வந்து நியூஸில் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக கூட நிறைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் லான்ச் பண்ணாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ சூப்பர் கம்ப்யூட்டிங்னா என்ன, சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன்னா என்ன, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நார்மல் கம்ப்யூட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், அதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி அதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம இதில் கவர் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சிலபஸில் இருக்கிறதையும் கரண்ட் அஃபேர்ஸையும் கம்பேர் பண்ணி அந்த மாதிரியான நோட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருவேன். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு சிலபஸில் டிசீசஸ் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு என்ன டிசீஸ் வந்திருக்கும், ஒரு மங்கி பாக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து லம்பி ஸ்கின் டிசீஸாக இருக்கலாம், டொமேட்டோ ஃப்ளூவாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். தென் அதுமாதிரி டிசீஸ் ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நிக்ஷய் மித்ரா அந்த ஸ்கீம் இருக்குது, நிக்ஷய் போஷன் அபியான், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ இது இதெல்லாமே நம்ம வந்து இதில் கவர் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோன்னா, சோஷியல் இஷ்யூஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமன் எடுத்துக்கிறோம். ஸோ விமன்கான ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கா, சில்ட்ரன்கான ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் இருக்கா, ஒரு டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் இருக்கா, ஒரு மேனுவல் ஸ்கேவேஞ்சர்ஸ் அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸாக பிரித்து அது ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ஏதாச்சும் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குன்னா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் ஏதாச்சும் ரீசெண்டாக நடந்தது அப்படின்னா அது அதையும் நம்ம வந்து இதில் கவர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தான் வந்து டாபிக்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். தென் இப்போ அட்மின் எடுத்துக்கிட்டோம்னா, அட்மினில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ கவர்னர் இஷ்யூஸ் இருக்கும், இந்த மாதிரி அட்மினில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ், கொலிஜியம் சிஸ்டமில் இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம அட்மின்குள்ளே வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து இதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். தென் ஸ்கீம்ஸ், ஸோ ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒன் இயரில் லான்ச் பண்ண எல்லா மேஜர் ஸ்கீம்ஸுமே இதில் வந்து கவர் ஆகிடும். எல்லா மேஜர் ஸ்கீம்ஸுமே கவர் ஆகிடும். இந்தியா லெவல்லையும் ஓரளவுக்கு ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிடுவேன். முக்கியமாக இந்த வருஷம் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ், யூனியன் பட்ஜெட் சரி ஸ்டேட் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸு, இதை தவிர அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணால் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது அது எல்லாமே வந்து இந்த கவர் பண்ணிடுவோம் இதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு, ஓகே நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெவல் அண்டு நேஷனல் லெவல் இருக்குன்றப்போ அது எல்லாமே இதுக்குள்ளேயே கவர் ஆகிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஓவராலாக சிலபஸோட கம்பேர் பண்ணி தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து மோர் தென் ஒரு 200 டாபிக்ஸ் மேலே எனக்கு வந்துச்சு. அந்த அதை அதையும் தாண்டியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக டெய்லியும் அப்படியே படிச்சுட்டே வாங்க. ரொம்பலாம் வந்துட்டு அப்படியே ரொம்பலாம் பெரிய எஃபோர்ட்லாம் நீங்கள் போட வேணாம். சரியா, ஸோ அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு ஃபியூ ஒரு 10 லைன் உங்களுக்கு வந்து தெரியுதான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அந்த ஒரு 10 லைன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு 6 மார்க்குக்கு எழுதி யூஸ் பண்ணிக்கலாம், 12 மார்க்கையும் எழுதலாம், அதுக்கு மேலே 15 மார்க்லாம் இந்த இந்த டாப்பிக்ஸ்லாம் அவ்வளோவா கேட்க போகிறதில்ல. ஓகே, அப்படியே கேட்டால் கூட எழுதுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருங்க. என்கிட்ட ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், அதை வச்சு நான் 15 மார்க் கூட எழுதிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட்டோட இருங்க. எப்படி நீங்கள் நிறையா படிக்க போகிறீங்க, ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக மேட்ச் பண்ணி எழுத முடியும். சரியா, ஸோ உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும்னா, இப்போ இது ஒரு 200 டாபிக்ஸ் இருக்கு, இந்த 200 டாப்பிக்கை பற்றியும் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆச்சு தெரியும், இல்லை 5 பாயிண்ட்ஸ் ஆச்சு தெரியும் அப்படின்றத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதோடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.
சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். டிசம்பர் 9லேருந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டிசம்பர் 9லேயே அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி ஃபினிஷ் ஆன டேஸோடைய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.